ஓம் சாந்தி. நம்ம ஆத்மாவா இருக்கோம், இந்த உணர்வுகளை கொண்டு வரணும். நம்ம புள்ளி இந்த உணர்வுல தான் நம்ம பகவானை சந்திக்க முடியும். எதில் நம்ம அப்பா இருக்காரு, ஞான சூரியன் இருக்காரு. அவரோட சக்திகளும் குணங்களும் ஆத்மாவாகிய நமக்குள்ள வந்து சேர்ந்துட்டே இருக்கு. இதுதான் முழு உலகத்தையும் உலக ஆத்மாக்களையும் வாயு மண்டலத்தையும் போய் தூய்மையாக போகுது, தூய்மைப்படுத்த போகுது. அந்த உணர்வு வந்து ஆத்ம உணர்வு நம்ம கிட்ட இருக்கணும். 14/6/2021. எப்ப இந்த பழைய உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராக்கியம் ஏற்படுதோ அப்பதான் அப்பா கூட நம்ம போக முடியும். நம்ம நினைவுல என்ன வருதோ அதுதான் நம்ம காரியத்துல செய்வோம். இந்த பழைய உலகம் வேண்டாம் அப்படிங்கிற வைராக்கியம் நமக்கு எப்ப வருதோ அப்பதான் அப்பா கூட போவோம். நம்ம சாந்திதாமத்துக்கும் போவோம், நம்ம புது உலகத்துக்கும் போவோம். நம்ம பாபாவை நினைக்கிறப்போ ராவண தீவிரமா கடுமையாதான் இருப்பான். அவனோட ராஜ்ய அபகரிக்கப்படுது, அதனால நிறைய தடைகளை ஏற்படுத்திட்டு இருப்பான். ஆரம்பத்திலிருந்து பார்த்தா இந்த டிராமாவின் அனுசாரமே வந்து இப்படிதான் இருக்குது. இந்த யக்னத்தில் நிறைய தடை வந்து ஏற்பட்டுட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தெரியும், நம்ம எப்படி அப்பாவை நம்பி நம்ம முயற்சி பண்ண பண்ணோம், உள்ள வந்து மனக்குழப்பங்கள், சோர்வுகள், நம்ம முயற்சியில தடைகள் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. அது ஏன் வருது அப்படின்னா, நம்ம தேவத்தோட ராஜ்யத்திலிருந்து வெளிவர்றோம், ஆத்மாவோட உணர்வுக்கு வர்றோம். ராவணனோட ராஜ்யமே வந்து உடல் உணர்வு தான், அதிலிருந்து நம்ம வெளிவர்றப்போ அந்த ஆத்ம உணர்வு உள்ள வர வர இந்த உடல் உணர்வு ஏகப்பட்ட தடைகளை கொடுக்குது. அது நம்ம உடல் மூலியமா இருக்கலாம், மத்த மனித உடல் எடுத்தவங்க மூலியமா இருக்கலாம், இல்ல ஏதாவது பொருள் மூலியமா கூட இருக்கலாம். அது எப்படியோ ஒரு விதத்துல தடை வந்துட்டேதான் இருக்கு. நாம தூய்மை இல்லாத உலகில் இருந்து தூய்மையான உலகத்திற்கு மாற்றமாயி போயிட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக தூய்மையற்ற மனிதர்கள் தடைகளை ஏற்படுத்தவே செய்வார்கள். தூய்மை இல்லாத மனிதர்களுக்கு வந்து தூய்மையான உலகத்துக்குள்ள இடம் இல்லை, அவங்க ராஜ்யம் இங்கதான் நடக்கணும். நம்ம உலகத்தை மாற்றமடைய செஞ்சோம் அப்படின்னா அவங்களால இங்க இருக்க முடியாதுங்கிற உணர்வுகள் இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் அந்த உணர்வுகள் இருக்கு, அதனால வந்து நமக்கு தடை ஏற்படுத்திட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஞானம் மற்றும் யோகத்துல உறுதியாக மாறாதவராக இருக்கணும். பந்தனம் எதுவுமே இல்லை நமக்கு அப்படின்னா பிறகு தெரிந்தே போய் பந்தனத்துல மாட்டிக்கொள்ள கூடாது. இப்போ பந்தனம் இருக்கிறவங்க விடுபட நினைக்கணும், என்ன தளவுல விடுபடணும், இல்ல முடிஞ்ச அளவு அதிகமா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம நேர செலவு பண்றோம்ல அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அந்த பந்தனமே இல்ல அப்படின்னா அவங்க எப்படி தன்னோட நிலைய சரியா கொண்டு போலான்னு பாக்கணும், பந்தனத்துல மாட்டிக்காத அளவுக்கு கொண்டு போகணும். பால பிரம்மச்சாரி ஆகி இருக்கணும். இப்ப வந்து நமக்கு உயர்கின்ற கலை, நம்ம ஆத்மா வந்து இப்ப மேல போயிட்டு இருக்கு, உயர்வான குணங்களுக்கு போயிட்டு இருக்கு. பாபா வந்து நம்மளோட அனைத்து துக்கங்களையும் போக்குவதற்காக, சாபத்தை போக்கி ஆஸ்தி தருவதற்காக வந்திருக்கிறாரு. துக்கங்களையும் போக்குறாரு, நம்ம சாபத்தை எல்லாமே நீக்கிறாரு. அதனாலதான் நம்ம நல்ல பிரைட்டான ஆத்மாவா நம்ம ஆகிறோம். பாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு செஞ்சு நம்ம அளவற்ற திசையில் இருக்கணும். அப்பாவை நினைவு பண்ணணும், உண்மையா நினைவு பண்றப்ப அந்த ஆத்மா வந்து மகிழ்ச்சி அடையும். நம்ம சொர்க்க ராஜ்யத்தை நினைவு பண்றப்போ மகிழ்ச்சி அடையும். இந்த மகிழ்ச்சி வெல்ல அப்படின்னா இதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. அப்பா நினைவுக்கான போதையும் ஆஸ்திக்கான போதையும் நமக்குள்ள வர்றதில்ல, ஏதோ ஒரு கலியுக விஷயம் ஈர்ப்புகள் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அது அப்படியே நம்ம மாத்திட்டு மேல போயிட்டே இருக்கணும். அதனாலதான் பாபா ஏறும் கலைங்கிறாரு. இது எதுவுமே பெரிய விஷயம் இல்ல, ஒரே செகண்ட் தூக்கி வீசிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் நம்ம வழியில. அதாவது பாபா கொடுக்கற ஸ்ரீமத்துங்கிற வழியில நம்மள நம்ம சோதனை பண்ணணும். புத்தியோகம் எங்காவது வெளியில போகுதா, அலையுதா, இல்ல அலையாம நிலையா இருக்கா அப்படின்னு. சுயமரியாதையில
நிலைச்சிருந்து தேக அபிமானத்தை சமாப்தி செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி நம்ம ஆகணும். அதுக்கு தான் பாபா ஒவ்வொரு சுவமான் கொடுப்பாரு. நான் ஆத்மா, நான் தூய்மையான ஆத்மா, நான் மாஸ்டர் ஞானசூரியன், நான் வெற்றி மூர்த்தி ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா, அப்படி ஒவ்வொரு சுவமரியாதையும் நம்ம எடுத்துக்கணும், டெய்லி எடுத்துக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து இந்த தேகமோட உணர்வுகள் வந்து அழியும் நம்ம கிட்ட. நம்ம ஆத்மா அப்படிங்கறதுல விழிப்படைவோம். நான் யார்? நான் ஆத்மா, நான் ஆத்மா. என்கிட்ட என்ன வந்து சூமான் இருக்கு? நான் ஆத்மா, நான் மாஸ்டர் நான சூரியன், நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் மாஸ்டர் பகவான், அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கணும். ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா என்னென்ன பாபா கொடுக்கறாரோ டெய்லி ஒவ்வொன்னு எடுத்துக்கணும். அந்த ஒண்ண வந்து எப்பப்ப நமக்கு நேரம் கிடைக்குதோ, எப்பப்ப அதாவது நம்ம புத்தி நம்ம மனம் எல்லாம் மாயால இருந்து விடுபடுதோ அப்பெல்லாம் நினைவு பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா பாபாவை நம்ம நினைவு பண்ற முடியறது இல்லைன்னா நம்ம புத்தி எங்கேயோ வெளியில போகுது, வேற ஏதோ சிந்தனைகளுக்கு போகுது. அதை ஒரே நிலைப்படுத்தணும் அப்படின்னா அந்த சுகமான கொண்டு வரணும் இல்ல. அதுக்காகத்தான் பாபா நிறைய டிராபிக் கண்ட்ரோல் சுகமான இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. நான் மாயா கிட்ட எப்படி எப்படி குழந்தைகள் மாட்டிக்கவும்னு பாபாக்கு நல்லா தெரியும். அதனால ஒவ்வொன்னா சொல்றாரு. அதனால பாபா ஆல்ரெடி ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாரு. ஒரு நாளைக்கு 13 to 15 டைம் வந்து இந்த சுகமான நம்ம சொல்லணும், அப்பத்தான் வந்து மாயா கிட்ட இருந்து விடுபட முடியும் அப்படின்னு. இல்ல நான் ஆத்மா, நான் வெற்றிமூர்த்தி ஆத்மா, அப்படி ஏதோ ஒரு சுகமான எடுத்து நம்ம சொல்லிட்டே இருக்கணும். எந்த குழந்தைக சுயமரியாதையில் நிலைச்சிருக்காங்களோ அவங்க தான் பாபாவின் ஒவ்வொரு கட்டளையும் எளிதாக பின்பற்ற முடியும். எளிதாவே வந்து பாபா சொல்றத பின்பற்ற முடியும். அந்த சுயமரியாதை வந்து விதவிதமான தேக அபிமானத்தை முடிச்சிருது. சுயமரியாதையில் சுயம் நான் ஆத்மா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மறந்துடுறதுனாலதான் மதிப்பு கௌரவம் என்பதெல்லாம் போயிடும். நம்ம மதிப்பு வேணும் மரியாதை வேணும்னு நினைக்கிறதெல்லாம் இந்த உடலுங்கிற உணர்வு வர்றதுனால. சுயம் நான் ஆத்மான்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி மதிப்பு மரியாதை இந்த மாதிரி உடலோட இச்சைகளுக்கு வந்து நம்ம கட்டுப்பட மாட்டோம். அதனால ஒரே ஒரு வார்த்தையோட தவறுனால பலவிதமான தவறு வந்து ஏற்பட்டுருது. இது என்ன வார்த்தைன்னா நான் ஆத்மா அப்படிங்கறத நம்ம மறந்துடுறோம். அதனாலதான் அதிகமா முயற்சி செய்யறோம், பலன் குறைவா கிடைக்குது. இப்ப போய் எங்காவது வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு சம்பளம் கம்மியா கிடைச்சா எவ்வளவு அதிருப்தி ஆகிறோம், இவ்வளவு வேலை செஞ்ச சம்பளம் கிடைக்கல அப்படின்னு அது ஒரு குறையாகுது. அந்த மாதிரிதான் பாபா சொல்ற எல்லாம் கரெக்டா கேக்குறோம், ஃபாலோ பண்றோம். ஏன்னா நம்ம மாயா உலகத்துல இருந்து பாபாட்ட வந்து இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா அது பெரிய விஷயம்தான். எவ்வளவு தடை வருது பாபாவை இன்னைக்கு சொல்லியிருக்காரு, எல்லாம் மீறி பண்றோம், அவ்வளவு பக்காவா இருக்கிறோம். ஆனா அந்த பலன் ஏன் கிடைக்கிறது இல்ல? பலன்கிறது வந்து பிராப்தி, நம்ம மகிழ்ச்சி, அதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இல்ல. அப்படின்னா ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. அதனாலதான் அதிகப்படியான முயற்சிக்கு வந்து நமக்கு பலன் கிடைக்கிறது இல்ல. பாபா சொல்ற ஸ்ரீமத்தோட அர்த்தங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதே வந்து நம்ம சுயமரியாதையில நிலைச்சிருந்துட்டோம்னா முயற்சி மற்றும் சேவையில் எளிதாக வெற்றி மூர்த்தி ஆயிரலாம். முயற்சியும் ஈஸியா செய்வோம், சேவையும் ஈஸியா செய்வோம், வெற்றி எளிதா கிடைக்கும். செய்யறதுக்கு கரெக்டான பலன் நமக்கு கிடைக்கும், எக்ஸ்ட்ரா கூட கிடைக்கும். இப்படி நம்ம செய்யற வேலைக்கு இப்ப நமக்கு ஒரு 8,000 சேலரி, ஒரு 20,000 சேலரி அப்படின்னா அந்த மந்த் வந்து நமக்கு ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா கையில கொடுக்கறாங்க. எப்போ அதே அளவு கொடுப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா எவ்வளவு மகிழ்ச்சிக்கு நம்ம போறோம். அந்த மாதிரிதான் குழந்தைக்கு வந்து எவ்வளவு முயற்சி செய்யுதோ பாபா பிராப்தி அதிகமா கொடுத்துட்டே இருப்பார். இப்ப இவ்வளவு இந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னா திடீர்னு இதை விட அதிகமான நிலை பாபா கொடுப்பாரு. ஆனா நம்ம முயற்சி செய்யணும், பாபா சொல்ற வேலையை சரியா செய்யணும், அதாவது ஸ்ரீமத் படி நம்ம நடக்கணும். அப்ப வந்து இந்த மாதிரி அதிசயமான மகிழ்ச்சிகள் எல்லாம் பாபா நிறைய கொடுப்பாரு. தபஸ்தியா செய்ய வேணும்னா நேரத்தை சேமிக்கணும், சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. பாபாட்ட எதுக்குமே நம்ம சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளோட எல்லாமே நினைவுலதான் இருக்குது. பாபா வந்து உடல் காரியங்கள் செய்யறதில்ல, பாபா என்னால அதை தூக்க முடியல பாபா,
இது எடுக்க முடியல பாபா, என்னால அங்க போக முடியல பாபா, இங்க வர முடியல பாபா, பாபா அதெல்லாம் சொல்றதே இல்ல. ஆத்மாக்கு தான் பாபா சொல்றாரு ஆத்மாவோட யாத்திரைக்கு. அதனால எது முடியலங்கிற சாக்கு போக்கே நம்ம கிட்ட இருக்க கூடாது. நம்மளோட நினைவு யாத்திரை, நான் ஆத்மா நினைவின் மூலியமா என் பாபாட்ட போயிட்டே இருக்கிறேன். அதுல எதா இருக்கணும், நம்ம நேரத்தெல்லாம் பாபாக்காக ஒதுக்கணும். என்னால நினைவு பண்ண முடியல பாபா, மாயா வந்துடுச்சு, வீணம் வந்துடுச்சு, அவங்கள நினைக்கிற தேக உணர்வு வருது, தேக பிறர் தேகத்தோட உணர்வு வருது. எந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, நம்ம ஆத்மா 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 அதுல முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி.